கர்த்தரம் பெற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர் உடற்பயிற்சியை ஊக்குவிக்கும் விதமாக தம்முடைய மாணவர்களிடத்திலெல்லாம், நீங்கள் தினமும் ஒரு நிமிடம் உடற்பயிற்சி செய்தால் அது உங்கள் ஆயுசு நாட்களில் ஒரு நிமிடத்தை கூட்டும் என்று சொல்வார். அவர்களும் அப்படியா என்று சொல்லி கேட்பார்கள். பல ஆண்டுகளுக்கு பின்பு அவர் தனது 85வது வயதிலே நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தார். அப்பொழுது 50 வயதுக்கு மேற்பட்ட அவருடைய மாணவர்கள் எல்லாம் அவரை பார்க்க வந்து, ஐயா, நீங்கள் அடிக்கடி சொல்வீர்களே ஒரு நிமிடம் உடற்பயிற்சி செய்தால் ஒரு நிமிடம் வாழ்நாள் கூடும் என்று சொல்வீர்களே, அப்படியாக 85 ஆண்டுகள் நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள், மிகவும் பாராட்டுக்குரியது என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், இந்த 5 வருடங்களாக பலவித உடல் உபாதைகளுடன் வாழ்ந்து விட்டேன். இப்பொழுதும் இந்த 5 மாதமாக ஒவ்வொரு நாளும் அதிக தொகை செலவழித்து இந்த ஆஸ்பத்திரியில் ஏற்படுத்திருக்கிறேன். நான் உயிரிழப்பதற்கு ஒவ்வொரு நாளும் மருத்துவ செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. ஆயுசு கூடி என்ன பிரயோஜனம்? ஆரோக்கியமாக இருந்தல்லவா ஆயுசு கூட வேண்டும். எனவே ஆயுசு நாட்கள் கடவுளின் கையில் இருக்கிறது. நீங்கள் உடற்பயிற்சி செய்யலாம், உழைக்கலாம், ஆனால் அதனால் சுகமான வாழ்க்கை வாழ்வீர்கள் என்று எந்த நிச்சயமும் இல்லை. ஆரோக்கியமாக இருந்து ஆயுசு நாட்கள் கூடும் என்று சொல்லி எந்த உத்தரவாதமும் இல்லை என்று சொன்னார். ஆம், சத்திய வேதமும் அதைத்தான் சொல்கிறது. சரீரத்திலே பலவிதமான எக்ஸசைஸ்கள், பலவிதமான காரியங்கள், நீராடல்கள், சுத்தமாக்குதல்கள், விரதங்கள், இவைகளெல்லாம் இருந்ததனாலே ஆயுசு நாட்கள் கூடும் என்று சொல்லி அநேகர் நம்புகிறார்கள். அது நிச்சயம் அல்ல. அப்படியே கூடினாலும் அது ஆரோக்கியமாய் ஆயுசு நாட்களை பெருகு பண்ணுமா என்றால் அது எல்லாம் கடவுளின் கையில் இருக்கிறது. 384:8 சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. யோசுவா 14:10-11 இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இன்று 85 வயது உள்ளவன் மோசே என்னை அனுப்புகிற நாளில் யுத்தத்திற்கு போக்கும் பொருத்தமாயிருந்ததற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது என்று காலை பெண்ட ஒரு பக்தன் சொல்லுகின்றார். ஆம், 80 வருடம் நான் இருந்தாலும் அந்த 80 வருடமும் அன்று இருந்த அதே பலனோடு இருக்கிறேன். அதுதான் கர்த்தர் தரும் ஆயுசு நாட்கள். எனவே நாம் சரீரத்திலே முயற்சி பண்ண வேண்டாம் என்று சொல்லி சொல்லவில்லை. சரீரத்திலே உழைத்து நெளித்து பலவிதமான காரியங்களை நீங்கள் செய்வதனால சரீரம் என்னென்றைக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் என்ற நம்பிக்கையை மட்டும் வைக்காதீர்கள். அது கர்த்தர் தருகிறது. அவருடைய கிருபையை நாம் நம்பியிருப்போமாக. அவரே ஆரோக்கியத்துடன் நீடித்த நாட்களால் நம்மை திருப்தியாக்கி தம்முடைய ரட்சிப்பை நமக்கு காண்பிக்கிறவர் கர்த்தர் தாமே. அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.